அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மதிப்பெண்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்தெந்த லெசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனு செகண்ட் லெசன் அண்டு தேர்ட் லெசனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரீசெண்ட் டெஸ்ட்டு அதுக்கடுத்து யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடந்துச்சு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக பல டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதனால அந்த ஸ்டார் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இதில் கொஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் முக்கியமான டூ மார்க் கொஷினு த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட செக் பண்ணி பார்த்துங்க இந்த கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் பாட்டனியாக இருந்தாலும் அதாவது ப்யூர் சயின்ஸ் பாட்டனியாக இருந்தாலும் தாவரவியலாக இருந்தாலும் இல்லை வந்து பயாலஜி பயோ பாட்டனியாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க இது வந்து உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டு இதுக்கெல்லாமே படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலுமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கலெக்ஷனாக எழுதி வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு தனியாக போகிறேன் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க இந்த கொஸ்டினும் உங்கள் புக்கு எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா தனியாக எழுதி வச்சிங்க நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நகல்கள் என்றால் என்ன சரிங்களா அந்த கொஸ்டின் வாட் இஸ் குளோன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மூணு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து கருவன் திசை என்றால் என்ன அதன் பணிகள் இது வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அது வந்து வாட் இஸ் என்டோஸ்பம் அண்ட் ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கடுத்து போலன் கீட் பற்றி சிறு குறுப்பு வரைய இது வந்து ஒரு ஆறு கொஸ்டின்ஸுக்கு மேலே கேட்டிருக்காங்க சரிங்களா வாட் இஸ் போலன் கிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கடுத்து மென்சூழ்திசு அதுக்கடுத்து என்னது தடிசூழ்திசு வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஒரு மூணு கொஸ்டினில் டெனின்னு சொல்லிட்டு கிராஸின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கும் அதுக்கடுத்து கேந்த்ரா வாட் இஸ் கேந்த்ரா ஃபில்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கொஸ்டின் அதுக்கடுத்து கரூரா கனி என்றால் என்ன எடுத்துக்காட்டுத்தருக்கு இதுதான் நிறையா கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க சரிங்களா வாட் இஸ் ஃபாத்ரா காஃபி ஃப்ரூட்டு அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் அண்டு யூசஸ் இப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இருமடி வித்தாக்கம் என்று சொல்லி வந்தானது வரையாறு அந்த கொஸ்டினு இதுவும் ஒரு முக்கியமான டிப்ளோஸ் டிப்ளோஸ்போரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கடுத்து மெலிட்ட ஃபுல்லி என்றால் என்ன சரிங்களா வாட் இஸ் மெலிட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அதுக்கடுத்து வாட் இஸ் டிஃபைன் ஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மறைபியல் வரையறு அப்படிங்கிறது இது ஒரு மூணு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த பத்தாவது கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸுக்குரியது பயாலஜிக்கு இந்த டாப்பிக்கு கிடையாது டிஎன்ஏ பொழுதுபார்த்தல் என்றால் என்ன ஆர்என்ஏ திருத்தம் என்றால் என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பயாலஜிக்கு கிடையாது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து பொலினியம் என்றால் என்ன வாட் இஸ் பொலினியம் அந்த எருக்கு இதில் காணப்படும் அந்த கொஸ்டினு இது வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அதுக்கிட்ட வாட் இஸ் எண்டோதீலியம் எண்டோதீலியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு அஞ்சு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த இன்டகமெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரபணு வரைபடம் என்றால் என்ன அதோட பயன்கள் இது வந்து ஒரு மூணு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பல் பண்பு கூறுத்தன்மை என்றால் என்ன சரிங்களா ஃபிலியோட்ராஃபிக் ஜி நிம்பில்லாம் சொல்லியிருப்பாங்க அது வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அதுக்கடுத்து கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன சரிங்களா லீத்தல் ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் இருந்திருக்கு ஒரு ஆறு இதில் இருந்திருக்கு அதுக்கடுத்து டப்பிட்டத்தின் பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம் அப்படிங்கிறது இதுதான் நிறையா கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு சரிங்களா இது டூ மார்க்லையும் கேட்கலாம் என்ன பண்ணலான்னா த்ரீ மார்க்கு சரிங்களா நமக்கு இதுதான் டூ மார்க் இதுதான் த்ரீ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதனால் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதை பார்த்துங்க அதுக்கடுத்து கருப்பையின் அமைப்பு படம் வரைந்து பாகம் குறி எம்ப்ரூவஸ் ஆக்கோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி நீங்கள் வந்து பாகம் குறிக்கணும் அதுக்கடுத்து இன்டைன் எக்ஸைன் வேறுபடுத்துக்கு அந்த போலனோட இன்டைன் எக்ஸைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவுட்ரு லேயர் இன்டர்னல் லேயர் அப்படின்னு சொல்லி படிப்போம் அது அதுக்கடுத்து வேறுபாடு என்றால் என்ன இதெல்லாம் செகண்ட் லெசனில் வரக்கூடிய டிஃபன் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கடுத்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன சீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் இன்ட்ராஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது மரபணுக்குள்ளேயே நிற்கிற இடைச்செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஒரு டூ மார்க்கு அதுக்கடுத்து மெண்டலியத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் ரீடிஸ்கவர் ஆஃப் மெண்டலியம் அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஹியூகோ டியூரிஸ் காரல் காரன் சி மார்க்கு இந்த மாதிரி மூணு பேர் வருவாங்க அதுதான் ஆன்சரும் கூட சரிங்களா அதுக்கடுத்து விரிவிதலை கோல வடிவ கருவளச்சி அந்த பாலிக்கோனில் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதோடய ஸ்ட்ரக்சர் எம்பரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா பாலிகோணம் கருப்பை வளர்ச்சி பற்றி எழுதுக சரிங்களா இதுதான் பாலிகோணம் எம்புரிய மேலே இருக்கிறது வந்து டைகாட் வந்த ஹார்ட் ஷெப்படி இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ்லாம் வரும் அதில் கோல வடிவ கருப்படம் வந்தது எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை டப்பிட்டம் இரட்டை தோற்ற முடியுது சரிங்களா டுயல் ஆர்ஜினின் டப்பிட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு பண்பு கலப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொஸ்டின் பேப்பர் நாலு கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து அல்லில் சரிங்களா இஸ் அல்லில் அப்படிங்கிறது ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சூழ் தழும்பு ஹைலம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த கொஷின் வந்து என்றால் என்ன அது கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு டூ மார்க் ஏசெச்வல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏசெச்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து உரை குளிர் பாதுகாப்பு வரையறு கிரையோ ப்ரெசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதெல்லாம் கேட்டிருக்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்கறி நிலை என்றால் என்ன சரிங்களா பாலி எம்ப்ரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லும் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இலை வளர் மொட்டு என்றால் என்ன இது ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு எஃபிஃபில்லஸ் பட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை வரையறு டிஃபைன் கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் அது வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து வாட் இஸ் பேக்ராஸ் பிற்கலர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கொஷின்னு இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கத்துலாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் சரிங்களா நீங்கள் மோஸ்ட்லி நம்ம சொல்கிற கொஸ்டின் படித்தாலே நீங்கள் வந்து செவன்ட்டி மார்க்ஸ் இந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து என்னது வாங்கலாம் அதுக்கடுத்து பெருவித்து உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மெகாஸ்போரோஜினிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கடுத்து கருவுரா இனப்பெருக்கம் வரையறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பாதல் கவை சரிங்களா இது வந்து பியூர் சயின்ஸுக்குரியது பாட்டனி பயோலஜியில் இருக்காது பயோ பயோபாட்டினியில் இருக்காது ஒன்லி பாட்டனி பியூர் சயின்ஸுக்கு மட்டும் இருக்கும் இந்த தேர்ட்டி செவன் கொஸ்டின்னு அதுக்கடுத்து தேர்ட்டி எயிட் பார்த்தேன் அப்படிங்கனா கலப்புயிரிகள் ரெண்டு என்ன ஹைப்ரிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின்னு அதுக்கடுத்து டிஃபைன் சிண்டனி சரிங்களா சிண்டனி வரையறு அப்படிங்குற கொஸ்டின் அதுக்கடுத்து பல்கூட்டு அல்லியல்கள் மல்டிப்பிள் அல்லியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கொஸ்டின் இது ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அதுக்கடுத்து பிணைப்பின் வகைகள் லிங்கேஜ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டு இன்கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த கொஸ்டின் அதுக்கடுத்து குறுக்கேற்றிருந்து செயல்முறை நான்கு நிலைகள் அவை கிராசிங் ஓவரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அப்படின் சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இணை சேர்தல் இந்த மாதிரி நான்குமே உருவாதல் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக முறிவிடுதல் அந்த மாதிரி வரும் அந்த கொஷின்னு அதுக்கடுத்து தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மை செல் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷனுக்கு மாதிரி அதுக்கடுத்து கேப்ளாக் என்றால் என்ன அந்த கேள்வி அதுக்கடுத்து ஓகசாகி துண்டங்கள் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸில் மட்டும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறு கூட்டினிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரீகம்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருந்து தான் யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ரீசண்டாக நடந்ததுலேருந்து எடுத்தது இதில் ரிப்பீட்டட் இன்ட்டு இன்ட்டு போட்டிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக நிறையா கொஷினில் கெட்டது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன கொஷின் அன்னியை ஒரு வீடியோவில் த்ரீ மார்க் கொஸ்டினும் ஃபைவ் மார்க் கொஸ்டினும் இந்த மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்ட முக்கியமான த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்